அத்தை மாமாக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அத்தைக்கு வஞ்சிர மீன் குழம்பு, மாமாக்கு பிடிச்ச கார்லிக் சிக்கன் கிரேவி. ரைஸ் அடுத்து மணிகண்ட ஃபேமிலிக்கு. சரி அக்கா, ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னக்கா இங்கே நிக்கிறீங்க? உங்களை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சின்னம்மா சமைக்கிறாங்கம்மா, அதான் சரி போன் பேசலாம்னு வந்தேன். சின்னம்மாவா? ராஜா தம்பியோட பொண்டாட்டி அஞ்சலி அம்மா. ஓ, அவ சின்னம் ஆயிட்டாளா? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல எனக்கு இந்த மருந்து வாங்கிட்டு. சின்னம்மா கூப்பிட்டா என்னம்மா பண்றது? சின்னம்மா கூப்பிட்டா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. புடிங்க. சின்னம்மாவா? சின்னம்மா அவளை சின்ன பின்னமா ஆக்கிரம் பாரு. இங்கேயும் போய் தொலைய மாட்டேங்கிறான். கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். யாரு போன்? அக்கா. ஹலோ. ஹலோ அஞ்சலி. ஹலோ சொல்லுங்கக்கா. அஞ்சலி லைன்ல இருக்கியாமா? ஹலோ அக்கா, கேக்கலக்கா? அக்கா இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. அஞ்சலி. ஹலோ அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்க சிக்னல் கிடைக்கல, வெளியே வரேன். ஹலோ 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 அஞ்சலி. ஹலோ. ஹலோ அக்கா, இப்ப கேக்குதா? ஹலோ அக்கா, இப்ப கேக்குதா? எங்க இருக்க அஞ்சலி? கிச்சன்ல இருந்தேன்க்கா, இப்ப வெளியே வந்துட்டேன், சொல்லுங்க. அதுக்குள்ள இவ்வளவு சமைச்சிட்டா? ராஜா தம்பி பாத்தியா? உன்கிட்ட அவர் பேசினாரா? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் இப்போ ராஜா கூட தான் இருக்கேன். அவங்க வீட்ல என்ன ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? என்னால நம்பவே முடியல. சமையல் செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்க போறியா? நல்ல பேரு? இதோட உன் பேர் இந்த வீட்ல இருந்து காணாம போதா இல்லையான்னு பாரு. அஞ்சலி, இன்னையோட உன் கதை காலிடி. சொல்லும் போது என்னால நம்பவே முடியல அஞ்சலி. நம்பிதாங்க ஆகணும். இல்ல உன்னை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உன்ன வீட்ல விட்டுருக்க மாட்டாங்களே. ராஜாவுக்காக அவங்க அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கதை யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிட போகுது. சரி நான் வச்சிடுறேம்மா. ஆ சரிங்கக்கா. அஞ்சலி, அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ண மட்டும் மறந்துடாத, சரியா? ஏங்கா இப்படி பயப்படுறீங்க? இல்லம்மா, அங்க இருக்கிறவங்க அப்படி, அதனாலதான் சொல்றேன். சரிக்கா, பாய். பாய். Thank you.
ஃபாலோ பண்ணு. அத்தை வா அஞ்சலி. என்ன இதெல்லாம் சாப்பாடு அத்தை? சாப்பாடு இங்க எதுக்கு எடுத்துட்டு வந்த? டைனிங் டேபிளே வைக்க வேண்டியதானே? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க ரூம்லயே சாப்பிடுங்க. அது என்னமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சது. ஆ உங்களுக்கு பிடிச்ச டிஷா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். ஆமா எங்களுக்கு பிடிச்சது உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாத இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு என்கிட்ட லிஸ்டே இருக்கு. அட ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்தாங்க. பயப்படாதீங்க அத்தை, நான் கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன். மாமா. Thank you, ma. Thank you. அத்தைக்கு பிடிச்ச வஞ்சிர மீன் குழம்பு. ஆஹா மாமாக்கு பிடிச்ச கார்லிக் சிக்கன் கிரேவி. அடடே மாமா, தேங்க் யூ. நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் வேற செஞ்சாலா? நான் கவனிக்கவே இல்லையே. ஆஹா வாசனையே ரொம்ப நல்லா இருக்குமா? டேஸ்டும் நல்லா இருக்கும் மாமா, சாப்பிட்டு பாருங்க. இதை எங்க வச்சிருந்தா? வாவ் நல்லதா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. அத்தை மாமாவோட சர்டிபிகேட்ட விட எனக்கு உங்க சர்டிபிகேட் தான் முக்கியம். தைரியமா சாப்பிடுங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். சாப்பிடு ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. எதிர்பார்க்கவே இல்ல அஞ்சலி, ரொம்ப நல்லாவே இருக்கு. தேங்க்ஸ் அத்த. மாமாக்கு பிடிச்ச சிக்கன் 65 சாப்பிடுங்க. நான் இந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் நினைச்சு பார்க்கலமா? ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அம்மா இதெல்லாம் சமைக்க எங்க கத்துக்கிட்ட நீ? எனக்கு சுமதி அக்கா சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அஞ்சலி, எப்படி இப்படி அக்யூரேட் டேஸ்ட்ல பண்ணிருக்க? எதையுமே லவ் பண்ணி பண்ணா எல்லாமே அக்யூரேட்டா தான் இருக்கும் மாமா. வெரி குட் மா. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் கீழே போயிட்டு வரேன். ஆ போயிட்டு வாமா. அஞ்சலி என்ன மாமா வேணும்? உனக்கு சுடிதார் கூட ரொம்ப நல்லா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. போயிட்டு வா. மறந்து மிக்ஸ் பண்ண ஃபுட் இது இல்லையே, எப்படி மாறி இருக்கும்? என்னங்க வயிறு ஏதாவது வலிக்குதா? மனுஷன் பசியால துடிச்சிட்டு இருக்கேன், வயிறு வலியான்னு கேக்குற? காலையில இருந்து என்ன பட்னியாவா கிடக்குறீங்க பசியால துடிக்கிறதுக்கு? இது மதியம் ஸ்லோ, மார்னிங் இல்ல, லஞ்ச் சாப்பிடணும்ல,
இப்படி சோத்து கழஞ்சோம் தரித்திரம்னு சொல்லுவாங்க. சமையல் வாசனை மூக்க துளச்சும் பசிக்கலன்னா டைஜஷன் சிஸ்டத்துல ஏதோ கோளாறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த கோளாறும் இல்ல. சுமதி வந்து எடுத்து வச்சுட்டு கூப்பிடுதானே போறா, அப்ப போய் சாப்பிட்டுக்கலாம். அவ வந்து கூப்பிடுற மாதிரியே தெரியலையே சுலு. சித்தி சித்தப்பா சாப்பாடு ரெடி. சித்தப்பாவா? ஏய் என்ன சித்தி சித்தப்பான்னு கூப்பிடுற? ராஜாக்க நீங்க அத்தை மாமானா? எனக்கு சித்தி சித்தப்பா தானே. உன்னோட உறவே எங்களுக்கு வேணாம். ஆமா, எதுக்கு நீ எங்க ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் வந்த? லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். சுமதி எங்க? அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு நானே என் கையால சமைச்சிருக்கேன். அதான் உங்களுக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ யார் எங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு? போய் அவளை வர சொல்லு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இன்னைக்கு நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை தான் பிடிக்கும். அத உன்னால சமைக்க முடியுமா? இவர் வர. அத தாங்க சமைச்சிருக்கேன். கொஞ்சம் செட்டிநாடு டேஸ்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஏய், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போ. விடு ஸ்லோ. இன்னைக்கு ஒரு நாள் போனா போதுன்னு சாப்பிட்டுருவோம். இங்க பாரு, நாளையில இருந்து நீ சமைச்ச நான் தொடவே மாட்டேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவ சமைச்சு கொண்டு வந்திருக்கா, அத போய் சாப்பிட போறீங்க? இங்க பார்ஸ்லோ, அவ சமைச்சிட்டா எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நீ எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ போ. நீ போமா, பக்கத்துல யாராவது இருந்தா சாப்பிட மாட்டாங்க. போ. செட்டிநாடு டைப்பா? செட்டிநாடு நாங்க பாக்காத செட்டிநாடு டைப்பா? முதல்ல சாப்பிட்டு பாப்போம். ஸ்லோ, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் சமைச்சிருக்கா. குழம்பு ஓகே. இது என்ன? ஆஹா, சிக்கன்ல ஏதோ ஒரு வெரைட்டி பண்ணிருக்காள. இது இன்டெஸ்ட் பண்ணு. இதுல என்ன இருக்கு? அடடா, லெக் பீஸ் சிக்கன். ஆஹா, ஏ சொன்ன மாதிரியே செட்டிநாடு சிக்கன் தான். பசிக்குது வேற. சுலோ, சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, உனக்கு தான் பிடிக்காத. சுலோ, வெக்கப்படாத, எடுத்து சாப்பிடு, அப்புறம் கிடைக்காது. வெச்சு தொலைங்காத. இந்த வீட்ல இருந்து இன்னும் என்னென்ன அவமானப்பட வேண்டியது இருக்கோ? தட்டு, எடுத்து சாப்பிடு. செட்டிநாடு செட்டிநாடு தான். நீங்க சொன்ன மாதிரி நிஜமாவே நல்லா இருக்கு. அதான் ஒரு வெட்டு வெட்டிட்டு இருக்கேன். நீ தான் கூச்சப்பட்ட. இது விட்டு வைக்கற. ஆமாங்க, நல்லா சாப்பிடு. என்னப்பா, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்களா? ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரியே வீட்ல சமைக்க ஆள் இருக்கும் போது ஹோட்டல்ல எதுக்காக சாப்பிடணும்? வீட்லயா? ஆமாமா, அந்த அஞ்சலி சமைச்சேன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். நான் வேணும்னு தான் சொன்னேன். உன் அப்பா தான் நல்லா இருக்குன்னு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாரு. ஆனா சாப்பிட்டு பார்த்தா உண்மையாவே டேஸ்டா தான் இருக்கு. அஞ்சலி சமைச்சதா? ஆமா. அத சாப்பிடாதீங்க. ஏமா, பயப்படாத, உனக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன், நல்லா இருக்கு, சாப்பிடு. ஐயோ அப்பா, நான் அதுக்கு சொல்லல, அதுல பேதி மருந்து கலந்திருக்கு. அது பேதி மருந்து இல்லமா, செட்டிநாடு மசாலா. அது அந்த கலர்ல தான் இருக்கும். அப்பா, சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. கேக்குறேன், சொல்லுமா. அந்த குழம்புல நிஜமாவே நான் பேதி மருந்த கலந்திருக்கேன். என்னடி சொல்ற? இத நீங்க சாப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
அந்த அஞ்சலிய மாட்டி விடுறதுக்காக தான் நான் கலக்குனே ஆனா அதுல நீங்க ரெண்டு பேரும் சிக்கிட்டீங்க அதுதான் வைத்த கலக்குச்சா நான் பசியில கலக்குதுன்னு நினைச்சேன் எனக்கு வயிறு என்னமோ பண்ணுதுங்க ஐயோ நான் நிறைய வேற கலக்கி வெச்சிட்டேன் அவ உங்களுக்கு சமைச்சது மட்டும் வெளியில வெச்சிட்டா மத்ததெல்லாம் நான் பார்க்காம விட்டுட்டே சாரி ஐயோ என்னமா சொல்ற சாரி பா ஐயோ கலக்குது என்ன பாச்சு இருமா வயிறு கடமுடனது வந்து சொல்றேன் ஏய் உனக்கு கொஞ்சம் மத அறிவு இருக்கா முன்னெல்லாம் ஐயோ ஏங்க சீக்கிர வாங்க உன்னை வந்து பேசிக்கிறேன் வாங்க வெளியில வரோ சீக்கிர வாங்க இரு இரு வாங்க அம்மா பிரகதி அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி நீ பயப்படாத அதெல்லாம் அப்பாவுக்கு ஐயோ வெளிய வா 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 ஐயோ வா வா நீ காரமா ஏன் உன்னால தாண்டி ஐயோ அம்மா உன்னை வந்து பாத்துக்கறேன் எப்படி அவ தப்பிச்சா அவளுக்கு கெடுதல் பண்ணலான்னு போய் கடைசியில இங்க வைத்து கலக்குதுங்க வாங்க முடியல வந்து தொலைங்க தொலைங்க ஐயோ அப்பா என்னம்மா போட்ட உள்ள ஐயோ ஸ்லோ வாம்மா எனக்கு ஃபாஸ்டா வரம்மா ஸ்லோ சீக்கிரம் வாம்மா எனக்கு இங்கே வந்திரும் போல இருக்குமா அம்மா இந்த மருந்து எங்கயுமே கிடைக்கலமா தேடி புடிச்சு வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா பரவால சரி அந்த டிரால நோட்டும் பேனாவும் இருக்கு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா யோ வாத்ரூம் பக்கத்துல நின்னுட்ட அப்போ வந்துடலாம் யோ என்ன தடி கலந்த நங்கமா அம்மா யோ ஐயோ ஐயோ மறுபடியும் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் இந்தாங்க இந்த மருந்து வாங்கிட்டு இங்கே போயிட்டு வா போங்க ஐயோ நடக்க முடியலையே இது என்ன மருந்துமா ஆத்தா கேள்வி கேக்குற நேரமா இது அம்மா ரூஸ் மோஷன் நிக்கிறதுக்காக கொடுத்துருக்காம்மா போதுமா நிக்காம போதுமா போமா நீ நிக்காத இப்படி பண்ண ஐயோ ஐயோ அம்மா போயிட்டியா ஐயோ முடியலையே ஐயோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் போல இருக்கு கட 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 கடன்னு நான் அப்புறம் கூப்பிடுறேன் இவனுங்க எதுக்கு இப்ப வரானுங்க ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு ராஜா இப்படி ஆனதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருக்கலாம் வந்திருக்காங்க பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆக்சுவலி நம்ம எல்லாரும் ஆண்டி இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குடா ராஜாவும் அஞ்சலியும் இன்னைக்கு ஒன்னா இருக்க காரணமே ஆண்டி தான்டா கரெக்ட் தான்டா ஆண்டி ஒத்துக்கிட்டாங்களே அத சொல்றியா மச்சான் அது ஒரு காரணமா இருந்தாலும் ராஜாவை நம்மளோட ஊருக்கு அமுச்சு வச்சாங்களே அதான்டா டேய் அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு ராஜா நம்ம கூட வந்ததுனாலதான் அங்க அஞ்சலிய பார்த்தான்